நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் வக்ர நிலையில் உள்ளன, ரிஷபத்தில் சூரியன், துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள். காக்கும் கடவுளாகிய முகுந்தன், அழிக்கும் கடவுளான ருத்ரன், படைக்கும் கடவுளான கமரோற்பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி, விசாகம், ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி ஐந்து வகை நெய்தீபம் படைத்து திருப்புகழ் பாடி கந்தனை வழிபட வேண்டும். திருப்புகழ் படித்தால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். கிரக மாற்றம். வைகாசி 3/17/5/2022 அன்று செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 7/21/5/2022 புதன் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வைகாசி 10/24/5/2022 சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 11/25/5/2022 அன்று சனி பகவான் மகர ராசிக்கு வக்ரம் ஆகிறார். வைகாசி 23/6/6/2022 அன்று புதன் பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் செவ்வாயும் சப்தமத்தில் சனியும் இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் எப்படியாவது கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வைகாசி 3/3 மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருவதால் உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும், கடன் சுமை குறையும், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும், பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். வைகாசி 3/3 முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார். இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். விரயத்தால் மன நிம்மதி குறையும். வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய நிர்பந்தம் உருவாகும். ஆரோக்கியம் பாதிக்கும். வைகாசி 7/3 மேஷ ராசியில் முதல் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். வக்ர நிவர்த்தி ஆவதால் விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து இணைவர். வழக்குகள் சாதகமாக அமையும். வைகாசி 23/3 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். எனவே வருமானம் திருப்தி தரும். வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி 10/3 மேஷ ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் விலகுவார்கள். சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். புதிய கிளை தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வைகாசி 11/3 வக்ரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவு நன்மையே கிடைக்கும். இருப்பினும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். கூட்டு தொழில் புரிவோர் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் வீண்பழி ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகன பழுது வாட்டம் தரும். வாழ்க்கை துணை வழியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குரு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் சுபபலம் பெற்றுள்ளன. களத்திர ஸ்தானமாகிய மகரத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவான் அந்த ராசியை விட்டு வக்ரகதியில் திரும்புவதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை காணலாம். சனியினால் ஏற்பட்டிருந்த தோஷம் குறைவதால் வைகாசி 9/3 வரை சனியால் ஏற்பட்டிருந்த தோஷம் குறைவதால் வைகாசி 9/3 வரை சுக்கிரனால் நன்மைகள் ஏற்படும். அதன் பிறகு அவரது ஆதரவு கிடைக்காது. மாதம் முழுவதும் சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால் அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவார்கள். தேவையான அளவிற்கு பண வசதி கிடைக்கும். புதிய வஸ்திரம், ஆபரணங்கள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மனதில் குதூகலத்தை ஏற்படுத்தும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருப்பின் வரன் அமைவதற்கான சிறந்த மாதம் இந்த வைகாசி. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சமாளித்து
சந்தித்து விடுவீர்கள். குரு சுக்ரன் இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் சாத்தியக்கூறும் உள்ளன. உங்கள் உடல் நலன் நல்லபடி நீடிக்கும். கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன ஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும். சனியின் வக்ரகதி சஞ்சாரம் அவரது அஷ்டமஸ்தான தோஷத்தை குறைப்பதால் மேல் அதிகாரிகளின் நியாயமற்ற மனப்போக்கில் நல்ல மாறுதலை காண முடியும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசியினருக்கு எளிதில் வேலை கிடைக்கும். இதுவரை உங்களை புறக்கணித்த நிர்வாகத்தினர் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவார்கள். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கும். கடகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். தொடர்ந்து பல மாதங்களாக சந்தை நிலவரம் கடும் போட்டிகளையே சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மகிழ்ச்சியை அளிக்கும் மாற்றத்தை உண்டு பண்ண உள்ளது. உற்பத்தியாளர்களுக்கு புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை அளிக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பால் புதிய தயாரிப்புகளில் திட்டமிடலாம். லாபம் விற்பனை உயரும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். வியாபாரம் சம்பந்தமாக வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக முடியும். கடகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்ரன் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். வைகாசி 10ஆம் தேதி அன்று ராகுவுடன் சேர்க்கை ஏற்படுவதால் தற்காலிகமாக பண பிரச்சனை ஏற்பட்டு சில தினங்களிலே சரியாகும். மனம் தளர வேண்டியதில்லை. புதிய பட தயாரிப்பாளர்கள் சிரமப்பட்டாலும் தயாரிப்புகளை வெளிக்கொணர்ந்து விட முடியும். எதிர்பார்ப்பதை விட லாபம் அதிகமாகவே இருக்கும் என கிரக நிலைகள் உறுதியாக்குகின்றன. கடகராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அனுகூலமான மாதமே இது. கடைசியில் ஆதரவு அதிகரிக்கும். சூரியனின் நிலையினால் நிதி நிலைமை சரியாகும். கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவமான பாதையில் நிலை கொண்டிருப்பதால் பாடங்களில் ஆர்வம் மேலிடும். படிப்பதை நினைவில் வைத்துக் கொண்டு தேர்வில் மதிப்பெண்களை கவரும் வகையில் பதிலளிக்கும் திறன் ஓங்கும். அதனால் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று பெருமை அடைவீர்கள். கடகராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வைகாசி 3ஆம் தேதி 17/5/2022 அன்றிலிருந்து பூமி காரகரான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானமாகிய மீன ராசிக்கு மாறி குருவுடன் இணைவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சென்ற சித்திரை மாதத்தை விட இந்த மாதம் அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வயலில் பச்சை பட்டு விரித்தார் போன்று செழித்து வளர்ந்துள்ள பயிர்களை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட கலை கூறும் இந்த உண்மையே. சந்தை நிலவரம் மேலும் சாதகமாக மாறும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். தேங்காய் எண்ணெய், நெய், கடலை எண்ணெய், மாங்கனிகள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரிக்கும். அதனால் லாபம் உயரும். ஆயுர்வேத சித்த வைத்திய மருந்துகள், தைலங்கள் ஆகியவற்றிற்கு பொதுமக்களிடையே தேவை உயரும். நாட்டு சித்த வைத்தியர்கள் அதிக வருமானத்தை அடைவார்கள். இவை அனைத்தும் வேர்கள், மூலிகைகள், மருத்துவ குணம் கொண்ட பழங்கள் ஆகிய விவசாய பொருட்கள் மூலப் பொருட்களாக கொண்டவையே. கடகராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் கண்டக சனியும் அஷ்டமத்து செவ்வாயும் இருப்பதால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வை வைத்துக் கொள்வது நல்லது. குரு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மனக்குழப்பம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒடுப்பதால் பிரச்சனைகள் வரலாம். கடகராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் ஆதித்ய பிரபுவை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.